ஆப்கானிஸ்தானுக்கு அவசர கால நிதியுதவியாக $1 பில்லியன் அளிக்கப்படும் என ஐநா உறுதியளித்துள்ளது. ஜெனீவாவில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை நன்கொடையாளர்கள் மாநாட்டிற்கு பிறகு ஐநா விடுத்துள்ள அறிக்கையில் ஆப்கானிஸ்தானில் போர் மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் ஐநாவின் அவசர கால நிதியிலிருந்து $20 பில்லியன் அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசிய ஆண்டனியோ குட்ரஸ் தற்போது ஆப்கானிஸ்தானிற்கு 606 மில்லியன் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் இவற்றை உலக நாடுகள் வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக அந்நாட்டு மக்கள் வறுமை மற்றும் வன்முறைகளை எதிர்கொண்டு வந்துள்ளனர் என்றும் இதனால் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது கடும் வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் இம்மாநாட்டின் மூலம் திரட்டப்படும் பெரும் பங்கு ஐநாவின் உலக பாதுகாப்பு திட்டத்திற்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தாா்.